வெல்கம் டு மேஜிக்கல் ட்ரேட் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா சேனலில் எல்லோரும் பார்த்துட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக என் சேனல்லே பார்த்திங்கன்னா 50க்கு மேலே ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அதில் எதை யூஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு குழம்பி போய் கண்டிப்பாக இருப்பீங்க. இது எக்ஸ்பர்ட்ஸ்க்கான வீடியோ இல்லை, பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் திஸ். ஸோ இத்தனை ஸ்ட்ராட்டஜி பார்த்தும் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படின்னா பண்ண முடியறதில்ல. ஸோ லெட்ஸ் மேக் இட் சிம்பிள். நாம் என்ன பண்ணுறோம், ஒரு லெவல் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் அந்த லெவல். ஸோ எப்போ மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணுதோ அப்போது என்ட்ரு ஆகும். எஸ்எல் எந்த கேண்டில் பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டிலோட ஹைக் மேலேயே வச்சுக்குவோம். ஸோ இது ஒன்று தான் நம்ம ட்ரேட் பிளான். வெறும் புட் சைடு தான் வாங்க போகிறோம். என்னது, வெறும் புட்டு தான் வாங்க போகிறோமா, கால் வாங்க மாட்டோமா? ஐயோ, காலில் ப்ராஃபிட் வந்தால் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குது ஏறுது, ஏறுது இறங்குது. ஸோ மார்க்கெட் இஸ் மேட் அப் ஆஃப் போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். பையர்ஸ் இல்லாமல் செல்லர்ஸ் இல்லை, செல்லர்ஸ் இல்லாமல் பையர்ஸ் இல்லை. ஸோ ஒரு நாள் பையர்ஸ்க்கு ப்ராஃபிட் வந்தால் ஒரு நாள் செல்லருக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ நம்ம ரெண்டு பேர்த்துக்கூடையும் கொஞ்சோண்டு கேபிட்டல் வச்சுருக்கோம் நம்மளே, தௌசண்ட்ஸ்லேயோ லேக்ஸ்லேயோ. அத்தனோண்டு கேபிட்டல் வச்சுட்டு நம்ம பையர் கூட செல்லர் கூட ரெண்டு பேர்த்துக்கூட சண்டை போட்டுருந்தோன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். வெறும் செல்லர்ஸ் கூட மட்டும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் பையர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இதுக்கு நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். இது நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இண்டெக்ஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ணலாம், இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா. ஸோ இப்படி ஒரு லெவல் கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்தால் செல் பண்ணுறோம், மேலேயே எஸ்எல் பிளேஸ் பண்ணுறோம். பர் டே 2 ட்ரேட்ஸ். எவ்வளோ ட்ரேடு, ரெண்டே ரெண்டு ட்ரேடு தான். ஸோ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க, இந்தி மணி ஆப்ஷன் போக பயமாக இருக்குது அப்படின்னா அவுட் ஆஃப் தி மணி போய்க்குங்க. ரொம்ப அவுட் ஆஃப் தி மணி போயிடாதீங்க. ஸோ இது ஆப்ஷன் செயின் நிஃப்டி. இதில் ஒயிட் கலரில் இருக்கிற இந்த 3 ஸ்லாப் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு 80 ருபீஸ்க்கு மேல் இருக்கிற ப்ரீமியமில் ட்ரை பண்ணுங்கள். வெறும் 80 ருபீஸ் ப்ரீமியம்க்கு மேல் இருக்கிறதில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா சேஃபாக என்னால் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றவங்க 150க்கு மேலே ட்ரை பண்ணுங்கள். 80 to 150 வச்சுக்கோங்க. 120, 150. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிற ஆப்ஷனில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 80க்கு போகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எஸ்எல் சின்னதாக இருக்கும், 10 பாயிண்ட் தான் வரும், 10 to 15 பாயிண்ட் டிபெண்டிங் ஆன் த கேண்டில் சைஸ். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் குட்டியாக தான் இருக்கும். ஸோ 120ல் உங்களுக்கு 140 கிடைக்கும்போது 80ல் ஒரு 95 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். 150ல் 200 போனாலும் போகும். அந்த டைமில் இந்த குட்டி ஆப்ஷன் என்னாகும், 100 அப்படி ஸ்லோவாக போகும். வேறு எஸ்எல் ஹிட் ஆகும்போது இதில் உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் போகுது அப்படின்னா, இதில் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் போகுது அப்படின்னா, இதில் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் தான் போகும். ஸோ உங்கள் எஸ்எல் கொஞ்சம் குறையறக்கான வாய்ப்பு இருக்குது. சைட்வேஸ் மார்க்கெட்டில் மாட்டிட்டீங்கன்னா, ஏன்னா மார்க்கெட் அப்சைட் போகும், டவுன் சைட் போகும், வால்டிலிட்டி க்ரியேட் பண்ணும், அப்புறம் சைட்வேஸ் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு மூமெண்ட்லேயும் நம்மளுக்கு பெருசாக ப்ராப்ளம் வராது. டக்குன்னு எஸ்எல் கொடுத்துரும், இல்லை டக்குன்னு டார்கெட் கொடுத்துரும். வாலடைல் மார்க்கெட்லேயும் டக்குன்னு டார்கெட் கொடுத்துரும். ஒன்லி ப்ராப்ளம் சைட்வேஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வரும். ஸோ அன்னைக்கு ப்ரீமியம் மெல்ட் ஆகும். எஸ்எல்ல ஸ்பாட்டில் ஹிட் ஆகலைனாலும் உங்களுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் எரோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வாலடைல் மார்க்கெட், டைரக்ஷனல் மார்க்கெட்டில் உங்களுக்கு பிரச்சனை வராது இந்த செட்டப்பில். ஓகே. ஸோ
என்ன செட்டப் அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்த்துருவோம். ஸோ டேவோட ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில், அதாவது நிஃப்டியாக பேங்க் நிஃப்டி எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எந்த ரெட் கேண்டில் வருதோ, லைக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 920 கேண்டில் தான் ரெட் கேண்டில் நம்மளுக்கு. ஸோ அந்த 920 கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கங்க, ப்ளஸ் 5 பாயிண்ட் பஃபர். நிஃப்டினா 5 பாயிண்ட் பஃபர், பேங்க் நிஃப்டினா 10 to 15 பாயிண்ட்ஸ் பஃபர். ஹை ப்ளஸ் 5, லோ ப்ளஸ் 5 பஃபரோட ஆட் பண்ணிக்கங்க. எப்போ மார்க்கெட் இந்த பஃபர் பச்சு அந்த லோ பிரேக் பண்ணுதோ அப்போ நீங்கள் லிமிட்டில் புட் ஆப்ஷனில் என்ட்ரு ஆயிடுறீங்க. என்ட்ராயிட்டு உங்கள் எஸ்எல் ஸ்பாட்டில் தான் இருக்கும், ஆப்ஷனில் உங்கள் எஸ்எல் கிடையாது. எப்போ மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ எக்ஸிட் ஆயிடுறீங்க. இமீடியட்டாக யோசிக்கக்கூடாது, திரும்பிடுமா அப்படின்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை, கவலையே படாமல் எக்ஸிட் ஆயிருங்க. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரெண்டே ட்ரேடு தான், ஃபஸ்ட் ரெட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான் உங்கள் வேலை. ஸோ இன்றைக்கி பாருங்கள் பிரேக் பண்ணிச்சு, ரிட்ரேஸ் ஆச்சு, சப்போர்ட் எடுத்து ஒரு ஷார்ப் ஃபால். நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபால் பிடிக்காட்டி இந்த ஃபாலை கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் ஈஸியாக. டெய்லி அந்த செட்டப்பில் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது, பட் ப்ராஃபிட் வர அன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். சீஸ் 80 பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு 80 ருபீஸ் ஆப்ஷன் கூட ஒரு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி கொடுத்துருக்கும். புரிஞ்சிருச்சிங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஒருவேளை ஃபஸ்ட் டைம் என்ட்ரு ஆகிறீங்க, திரும்பி போய் எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் என்ட்ரு ஆகிறோம், வேறு எங்கேயுமே நம்மளுக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ நம்ம என்ட்ரி பிளேஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த லைன் தான் நம்ம என்ட்ரி பிளேஸ்னு. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை கம்பைன் பண்ணது தான் மார்க்கெட். ஸோ பையர்ஸோட கலர் க்ரீன், செல்லர்ஸோட கலர் ரெட். ஸோ ரெட் கலர் வருதுன்னா செல்லர்ஸ் உள்ளே இறங்குறாங்கன்னு அர்த்தம். பட் அது எவ்வளோ பவர்ஃபுல்லான செல்லர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம செட்டப் கூட வெயிட் பண்ணுறோம். லைக் இன்றைக்கி ஒரு நல்ல பவர்ஃபுல்லான செட்டப் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆனதுலேருந்து ஆல்மோஸ்ட் 230 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நம்மளுக்கு ஃபால் கிடச்சிருக்குது. வேறஸ் நேற்று ஹை மார்க் பண்ணுறோம், லோ மார்க் பண்ணுறோம் ஃபஸ்ட் ரெட் கேண்டிலுக்கு. ஃபஸ்ட் ரெட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இன்னும் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துட்ருக்குது. ஸோ நேற்று வந்து நம்மளுக்கு ட்ரிகரே ஆகலை, மார்க்கெட் 200-300 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்குது. ஓகே ஃபைன், நம்மளுக்கு செல்லர்ஸ் பவர்ஃபுல்லாக இல்லை, ஸோ செல் என்ட்ரி கிடைக்கல. ஸோ நோ ட்ரேட், நோ ட்ரேட்னாலும் கேபிட்டல் சேவ்ட், கேபிட்டல் சேவ்ட் இஸ் ப்ராஃபிட் ஏர்ன்ட். முந்தா நேற்று, இப்போ தான் ஸ்டோரியே. ஸோ ஃபஸ்ட் ரெட் கேண்டில்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம். எப்போது அப்படின்னா அந்த கேண்டிலோட சைஸ் குட்டியாக இருக்கும்போது மட்டும். ஒருவேளை அந்த கேண்டில் சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா சேஃபர் சைடுக்கு நீங்கள் அடுத்த ரெட் கேண்டிலுக்கு கூட போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் 5 மினிட்ஸோட ரெட் கேண்டில் அவாய்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ரெட் கேண்டில் எது வருதோ அதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நேற்றும் அழகாக ட்ரிகர் ஆகிட்டு ஒரு ஈஸியான ப்ராஃபிட், சி 120 பாயிண்ட்ஸ் நேற்று கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லா நாளுமே பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகுது. சம்டைம்ஸ் உங்களுக்கு எஸ்எல் ரொம்ப சின்னதாக இருக்கும், சம்டைம்ஸ் எஸ்எல் பெருசாக இருக்கும். ஸோ எஸ்எல் பெருசாக இருக்கிற அன்னைக்கு குவான்டிட்டி சைஸை மேனேஜ் பண்ணிக்கங்க, இல்லை ட்ரேடையே அவாய்ட் பண்ணிக்கங்க, நோ ப்ராப்ளம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரேட் பண்ணலைனாலும் அது ஒரு வகையான ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு. நோ ட்ரேட் இஸ் பெட்டர் தென் மேக்கிங் லாஸ். ஸோ நேற்று ஃபஸ்ட் என்ட்ரி எஸ்எல் கொடுத்துருச்சு, செகண்ட் என்ட்ரி எஸ்எல் கொடுத்துருச்சு. ஸோ ரெண்டு ட்ரேட் நம்மளுக்கு கோட்டா முடிஞ்சு, இன்றைக்கி த கோட்டா முடிஞ்சுன்னு ஷட் டவுன் பண்ணிடுங்க, சிஸ்டமாக ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். இதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷனை நான் கம்மிங் டேஸில் உங்களுக்கு லான்ச் பண்ணுறேன். சி இன்னைக்கு அதே ரெட் கேண்டில், பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால். ஸோ இந்த மாதிரி ஃபாலெல்லாம் நம்மளால இந்த செட்டப்பில் மட்டும்தான் கேப்சர் பண்ண முடியும், வேறு யாருனாலையும் கேப்சர் பண்ண முடியாது. சி 500 பாயிண்ட்ஸ் ஃபால். ஸோ இன்றைக்கி நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பிடிச்சிருந்தீங்கன்னா
வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு லாஸஸ்லேருந்து பார்த்து பயம் வராது. ஸோ எப்போ ஒரு நல்ல ஃபால் கிடைக்குதோ அப்போ அட்லீஸ்ட் 1:2, 1:3 கேப்சர் பண்ண பழகிக்கிங்க. ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ணுங்கள். 1:2 நீங்கள் மினிமம் கேப்சர் பண்ணிங்கன்னா இந்த செட்டப்பில் லாங் ரனில் ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1:1 தான் கிடச்சிது, அப்புறம் போய் சைட்வேஸ் போய் அப்புறம் 1:1.5 கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக ஃபுல் டே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் மெல்ட் ஆகிருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு 1:2 கிடச்சிருக்குது. ஸோ 10 பாயிண்ட் கிடைக்க வேண்டிய இடத்துல 7.8 பாயிண்ட் கிடச்சிருக்கும், ப்ரீமியம் கொஞ்சம் மெல்ட் ஆனதில்ல. தட்ஸ் ஃபைன். பட் இந்த செட்டப்பை நீங்கள் ரெகுலராக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் எழுதி வேணாலும் தரேன், எண்ட் ஆஃப் த வீக் எண்ட் ஆஃப் த மந்த் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. டு பி ஃபேக்ட், உங்கள் கேபிட்டல் நல்லா டபுளாக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. பட் டிசிப்ளின், ஒரு ட்ரேட் இல்லை ரெண்டு ட்ரேட் தான் ஒரு நாளைக்கு. இன்றைக்கி பாருங்கள் ட்ரிகர் ஆகிட்டு அப்படியே சைட்வேஸ் போயிடுச்சு. ஸோ ஒரு மினிமம் லாஸில் எக்ஸிட் ஆகிருப்பீங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெட் கேண்டில் மாறோம், ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம், பஃபரில் என்ட்ரி எடுக்கிறோம், ஸ்டாப் லாஸ் சேம் பஃபரில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஈஸியாக உங்களுக்கு 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. 1:2 அச்சீவ் ஆனதுக்கப்புறம் லாஸ் எடுத்துடக்கூடாது, அது மறந்துடாதீங்க. ஸோ 120 பாயிண்ட், ஸோ நம்மளுக்கு 40-50 பாயிண்ட்ஸ் இங்கே ஈஸியாக கிராப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நாளுமே இது ப்ராஃபிட் கொடுக்கும், எல்லா நாளும் கொடுக்காது, ஆனால் கொடுக்குற அன்னைக்கு நல்லாவே கொடுக்கும். சி ஒரு சில நாள் குட்டி எஸ்எல் பெரிய டார்கெட், சி 1:3 கிடச்சிருக்குது இன்னைக்கு ட்ரேட் ட்ரிகர் ஆகலை, ஆயிருந்தாலும் எஸ்எல் போயிருக்கும். ஸோ இங்கேயும் பாருங்கள், ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் தான் காமிச்சிருக்கேன், இது ஒரு ட்ரெண்டிங் அப்சைட் மார்க்கெட் போயிட்டுருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா நாளும் இங்கேயும் 1:2 உங்களுக்கு அச்சீவ் ஆகிருக்குது, ஆனால் ஹோல்டிங் பீரியட் அதிகம். இங்கே உங்களுக்கு எஸ்எல் போயிடுச்சு. ஓகே ஃபைன், ஒரு எஸ்எல் போனால் போயிட்டு போகுது. ஸோ சேஃபர் சைடாக இருக்கிறவங்க ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்தீங்கனாலும் வெல் அண்ட் குட். அது ஆஸ் பர் யுவர் மணி மேனேஜ்மெண்ட், வெறும் மினிமம் கேபிட்டல் 10,000 தான் வச்சு பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க. சி இங்கேயும் 80 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குது, 35 பாயிண்ட்ஸ் ரிஸ்கில். ஸோ ஆல்மோஸ்ட் 1:1 இங்கேயும் உங்களுக்கு அச்சீவ் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாம் இது ஒர்க் ஆகிற அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரேட் கிடைக்கும். காலையிலேயே உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட், சி 1:4 கிடச்சிருக்குது இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி இது ரெகுலராக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அவுட் ஆஃப் 10 ட்ரேடிங் டேஸ் 5 ட்ரேடிங் டேஸ் உங்களுக்கு 1:3 கிடைச்சாலும் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ நம்ம செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸோட ஃபைட்டை யூஸ் பண்ணி செல் சைடில் மட்டும் எப்பவும் போல் வெயிட் பண்ணி ப்ராஃபிட்டை அள்ளிகிட்டே போகிறோம். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு கிடச்சிருக்குது, சி அதுவும் எவ்வளோ குட்டி எஸ்எல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஸ்டாப்லாஸ் இட்டு, செகண்ட் டைம் என்ட்ரி டார்கெட். ஸோ ரொம்ப சின்ன எஸ்எல்லாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ரீசன்ட் ஸ்விங் ஹை பாருங்கள், வேணுன்னா அதையும் வச்சுக்கலாம். ஸோ அது நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை மாடிஃபை பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இல்லை ப்ரீவியஸ் கேண்டில் ஹை கூட வச்சுக்கலாம், எப்போது அந்த ரெட் கேண்டில் ரொம்ப 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 டைனி கேண்டிலாக இருக்கும்போது பாருங்கள் என்ன ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. ஸோ இன்றைக்கி 5 பாயிண்ட் பஃபரில் நீங்கள் என்ட்ரி ஆகி அந்த கேண்டில் ஹையாக வச்சிங்கன்னா வெறும் 25 பாயிண்ட் அண்ட் யூ காட் அ டார்கெட் ஆஃப் 1:16. நம்மளுக்கு அவ்வளோ பெரிய டார்கெட் தேவையே இல்லை, 1:3 ஈஸியாக கிடைக்குதா, வெல் அண்ட் குட். சி இங்கே 1:2 ஈஸியாக அச்சீவ் ஆகிருக்குது, இங்கேயும் 1:2 ஈஸியாக உங்களுக்கு அச்சீவ் ஆகிருக்கும். சி இங்கேயும் 20 பாயிண்ட், சி 1:4 அச்சீவ் ஆகிருக்குது. ஸோ இப்படி நீங்கள் இந்த செட்டப்பை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஃபிட் உங்களுக்கு டெய்லி பேசிஸ் வரும். பேங்க் நிஃப்டி ஒரு வாலட்டைல் ஸ்கிரிப்ட், ஸோ ஐ ப்ரிஃபர் நிஃப்டி கம்பேர்ட் டு பேங்க் நிஃப்டி, பட் பேங்க் நிஃப்டிலையும் இது பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ இன்றைக்கி பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இது தான் ஃபஸ்ட் ரெட் கேண்டில் நம்மளுக்கு. ஸோ 10 பாயிண்ட்ஸ் பஃபர் வச்சு பேங்க் நிஃப்டியில் நீங்கள் என்டர் ஆகுறீங்க. ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் ட்ரிகர் ஆகல, திரும்பிடுச்சு, இங்கே தான் ட்ரிகர் ஆகுது நம்மளுக்கு அந்த பஃபர் பாயிண்ட் வச்சு பண்ணும்போது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு
1:2 அச்சீவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ராக்கெட் ஃபால் கிடைக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ கிராப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிராப் பண்ணி மட்டும் பழகிட்டீங்கன்னா சிம்பிள், இந்த மாதிரி ஒரு ஃபால் வருதுன்னு நம்மளுக்கு ஆன்டிசிபேட் பண்ண முடியாது, கரெக்ட். பட் என்ன பண்ண முடியும், பெரிய பெரிய கேண்டில் வருது பாருங்கள், பெரிய பெரிய ரெட் கேண்டில் வர்றதுக்கு பின்னாடியே உங்கள் எஸ்எல்லை ட்ரையல் பண்ணிட்டு போகலாம். எந்த கேண்டில் நியூ லோ க்ரியேட் பண்ணுதோ அந்த கேண்டிலுக்கு உங்கள் எஸ்எல்லை ட்ரையல் பண்ணிட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பம்பர் பார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் டேஸ் ப்ராசஸில் பண்ண ஆரம்பிச்சுருங்க, கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவீங்க. எப்போது அப்படின்னா இந்த செட்டப்பை டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணும்போது. சி, 1:10 கிடச்சிருக்கு, ஆல்மோஸ்ட் 1200 பாயிண்ட்ஸ் ஃபால். ஸோ ஒரு 100 ருபீஸ் ஆப்ஷன் கூட 1000 ருபீஸ்க்கு போயிருக்கும் அன்றைக்கி. ஸோ இது ஃபஸ்ட் ரெட் கேண்டில் விட்டுருங்க, அதாவது ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில், 9:15 to 9:20 கேண்டில் ரெட் கேண்டில் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பஃபர் 10 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வைங்க, 10 to 15 பாயிண்ட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. சி, இங்கே என்ட்ரி ஆகுது, இதில் எஸ்எல் போயிடுச்சுன்னு வச்சால் செகண்ட் என்ட்ரிக்கு உங்களுக்கு டார்கெட் வந்துருச்சு. ஓகே, இது எஸ்எல், அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 எஸ்எல் போயிருக்குது. வேறு இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக டார்கெட் கொடுத்துருக்குது, இங்கே எஸ்எல் போயிருச்சு. இங்கே பாருங்கள், 1:2 டார்கெட் கண்டிப்பாக கொடுத்துருக்குது. சி, 1:4 கிடச்சிருக்குது. ஸோ பஃபரில் வைக்கும்போது 1:2 ஈஸியாக உங்களுக்கு அச்சீவ் ஆகிருக்கும். இங்கே எஸ்எல் போயிருக்கு, வேற இங்கே டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி திஸ் செட்டப் கிவ்ஸ் டார்கெட் மோஸ்ட்லி. ஒன்லி திங், டிசிப்ளின், டிசிப்ளின், டிசிப்ளின். நீங்கள் ஒரு நல்ல ஹோம் மேக்கராக இருக்கீங்க, டெய்லி ஒரு 2 ட்ரேட், 9:30 மேலே பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃப்ரீயாக உட்காந்து சார்ட் பார்க்க முடியுது அப்படின்னா இந்த செட்டப்பை மட்டும் வச்சுட்டு ரெகுலராக ட்ரேட் பண்ணிங்கன்னா 100% நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. நாட் டெய்லி, பட் எண்ட் ஆஃப் த வீக், எண்ட் ஆஃப் த மந்த், யூ வில் பி இன் சூப்பர் ப்ராஃபிட். பாருங்கள், பிரேக் ஆகுது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எஸ்எல் பக்கம் கூட போல் அது பாட்டு கீழே போகுது. ஸோ செல்லர்ஸ் எப்போ ஆக்டிவேட் ஆகுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் அவங்க உள்ளே இறங்குறப்போ நம்மளும் கோதாவில் கண்டிப்பாக இறங்கிடுவோம். ஸோ செல்லர் மார்க்கெட்னா நம்மளுக்கு ப்ராஃபிட், பையர் மார்க்கெட்னா ஒரு சின்ன லாஸ். ஸோ இந்த செட்டப் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டப், ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் ரெட் கேண்டில் மார்க் பண்ணுறோம் ஹை அண்ட் லோ. ஒருவேளை ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கேண்டில் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் வர ரெட் கேண்டில் மார்க் பண்ணிக்கங்க. அண்ட் அதுக்கப்புறம் வர ரெட் கேண்டில் 5 மினிட்ஸ், ஃபஸ்ட் 5 மினிட்ஸோட லோ பக்கத்துலேயே இருக்குன்னா ஃபஸ்ட் 5 மினிட்ஸோட லோவை வச்சு ஹையை அந்த நம்மளோட அலர்ட் கேண்டிலுக்கு மேலே வச்சுக்கோங்க எஸ்எல்லாம். ஸோ கொஞ்சம் சேஃபராக இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ ஆக்சஸ், ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ இது பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம ஜாயின் பட்டனில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான செட்டப்ஸ் நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வர முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா ஜாயின் பட்டனுக்கு ஒரு மேஜிக்கல் லவ்வை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். ஸோ இந்த செட்டப்பில் நல்லா ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் மேஜிக் செட்டப்பில் ஜாயின் பண்ணி அதிலிருந்து வர இன்னும் இமென்சிவ் பவரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் இப்போவே ஜாயின் பண்ணாதீங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இது எண்ட் ஆஃப் த வீக், எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நானே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 மந்த் கிட்ட பேங்க் நிஃப்டி, நிஃப்டிக்கு பேக் டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ நீங்களும் இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்போது நம்ம ரெட் கேண்டிலோட லென்த் ரொம்ப பெருசாக இருக்கோ அப்போ பெட்டர் அவாய்ட் த ட்ரேட், இல்லை அதுக்கு 50% எஸ்எல் வச்சு ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அதிகமாக வேண்டாம். எப்போது கேண்டிலோட லென்த் அதிகமாக இருக்கும்போது 50% வைங்க. மல்டிபிள் லாட்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு லாட்டுக்கு மாற்றிக்கங்க, ஏன்னா பெரிய கேண்டில் ஆகுறது அப்படின்னா சான்சஸ் ஆஃப் வாலட்டிலிட்டியும் கொஞ்சம் அதிகம். ஸோ நம்ம ட்ரேட் ரூமில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு லைவ் மார்க்கெட் சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கீ லெவல்ஸ் டெய்லி ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த லெவலை பேஸ் பண்ணியும் ட்ரேட் பண்ணிங்கனாலும் ஈஸியாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டியில் கொடுத்த லெவல்ஸ் ஆஸ் பர் திஸ் லெவல் தான் மார்க்கெட் இன்றைக்கி டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. நிஃப்டியில் இந்த லெவலை பிரேக் பண்ண பிரேக் பண்ண அடுத்தடுத்த லெவல்னு கடகடன்னு போயிட்டே இருந்துருச்சு. சி, நிஃப்டியில் நம்ம கொடுத்தது 600,
பாருங்கள், 600 பிரேக் பண்ணதுலேருந்து டைரெக்டாக 500 போய் தான் நின்று இருக்குது மார்க்கெட். அது வரைக்கும் கம்ப்ளீட்டாக சைட்வேஸில் இருந்துச்சு. ஸோ நம்ம லெவல்ஸ் சூப்பர்பாக ஒர்க் ஆகிட்டுருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நம்ம ட்ரேட் ரூமில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது பவர் ஆஃப் செல்லிங், செல்லர்ஸோட பவரை காமிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி இது ஒரு பியூட்டிஃபுல் செட்டப். ஸோ இந்த செட்டப் நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க, பிகாஸ் இதை நான் லாங் பேக் நம்ம குரூப்பில் சேனலில் போஸ்ட் பண்ண ஒரு செட்டப் தான். பட் திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்றனால நான் இன்றைக்கி மறுபடியும் இந்த செட்டப்பை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்வோம், வாழ வைப்போம்.